சொல்வதெல்லாம் உண்மை. அசிங்கமா இல்ல உனக்கு? அசிங்கமா இல்லையா? சட்டைக்கு வேலை செய்கிறேன், மனைவிக்கு எனக்கும் சின்ன ஒரு மனசாக. படிக்கலையா நீங்கள்? படிச்சிருக்கேன் மேடம். என்ன படிச்சு? டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். அப்புறம் இந்த வேலை செய்கிறேன்? அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா சம்பளம் கம்மியாக இருக்குது, அதனால் ஃபேமிலி ரன் பண்ண முடியல. இந்த வேலை நான் ஒரு நாளைக்கு 800 சம்பளம் கிடைக்குது, வாரம் போனால் 4000 மேலே இருக்குது, அதனால் உங்களோட மேனேஜ் பண்ண முடியாது. கூட பிறந்தவங்க யாரலாம்? தம்பி தங்கச்சி. அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க? அப்பா அம்மா வந்து இவ்வளோனால வேலைக்கு போகல, என் ஒய்ஃப் வீட்டை விட்டு போனதுலேருந்து அவங்களும் உன்னால் ஒரு சமாளிக்க முடியல, நாங்களும் வேலைக்கு போகிறடா சொல்லிட்டு அப்பா அம்மா பேச. எல்லாரும் கூட்டு குடும்பமா தான். அம்மா எல்லாம் ஜாயின் ஃபேமிலி தான். ஜாயின் ஃபேமிலி. அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போகலையா? இல்லை போகிறது. அப்போ உங்களை எல்லாம் எப்படி வளர்த்தாங்க? இல்லை ஃபஸ்ட்டு வேலைக்கு போயிருந்தாங்க, நான் வேலைக்கு போன ஆரம்பிச்சதுலேருந்து அப்பா அம்மா வேலைக்கு போகிறதுல நானே சொல்லிவிட்டு அம்மாயிட்டேன். சரி. தம்பி தங்கச்சி? தம்பி வந்து டிரைவராக இருக்கான் மேடம். தங்கச்சி இப்போ தான் போனோம், லாஸ்ட் மந்த் 30 அன்றைக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இப்போ தான் எப்போலேருந்து உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப்க்கும் பிரச்சனை? ஒரு 1.5 வருஷமாக இருக்கும் மேடம். எப்போ கல்யாணம் பண்ணீங்க? 2013 மேடம். லவ் மேரேஜா? இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தான் மேடம். எங்கே எப்படி போன்னு பார்த்தாங்க? அப்பா வந்து குன்றத்தூரில் புதுநல்லூரில் தெரிஞ்சவங்க மூலியமாக பார்த்தாங்க. ம். பொண்ணு என்ன பண்ணா? பொண்ணு 8th படிச்சிருக்கேன் மேடம். படிக்கலை? படிக்கல. வீட்டில் தான் இருந்தா? ஆமாம் வீட்டில் தான் மேடம். இருந்தா. கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள், ஏன் உங்கள் ரெண்டு பேருக்கு பிரச்சனை? ஃபஸ்ட்டு கூட வஞ்சல் இருந்தோம், நல்லா சந்தோஷமாக இருந்தோம். முதல் குழந்தை பிறந்தது சந்தோஷமாக இருந்தோம், ரெண்டாவது குழந்தை பிறந்தது. முதல் பிரசவம் நீங்கள் பார்த்தீங்க, ரெண்டாவது பிரசவம் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் கூட்டம் போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். அதனால் என் ஒய்ஃப் நான் சொல்லலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் என்ன சொன்ன ஒரே வார்த்தையில், எனக்கு நீ என் கூட இருக்கணும், என் குழந்தை என் கூட இருக்கணும், நான் வேலையை போயிட்டு வந்தால் அப்பான்னு கூப்பிட்றதுக்கு ஒரு குழந்தை இருக்கணும், என்னால் வீட்டில் இருக்கலாம் பிடிக்காது, நான் வந்தவனும் முகத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க அத்தை கொடுத்தாங்க தான் பொண்ணுக்கு முன்னே நினைவாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, சரி பண்ணி கூப்பிட்டு போப்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்தாங்க. நாங்களாம் அனுப்ப மாட்டோம் அப்படிலாம், நாங்கள் தான் பார்த்துக்கணும் சொன்னோம். நான் ஒய்ஃப் கிட்டே போய் நான் கேட்டேன், இதுமாரி என் கூட வந்துரு சத்தியா, அதனால் நீ உன்னை வீட்டில் நல்லா இருக்க முடியாது, நான் பார்த்துக்கிறேன், எங்கள் அம்மா இருக்காங்க தங்கச்சி எங்கள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூட்டு போய் பார்த்தேன். பார்த்ததில் அங்கே சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று ஆயிடுச்சு. என்னாச்சு? தம்பியால் ஒரு பிரச்சனை ஒன்று ஆயிடுச்சு. என்னாச்சு? என்ன சொல்கிறதுன்னா, ஒரு தகாத பழக்கத்தினால பழகிறதுனால அவனுக்கு அந்த ஏரியாவில் இருந்தால் செட் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்பா அம்மா எல்லாமே விட்டு பெருங்குளத்தில் களி வந்துட்டோம். களி பண்ணி வந்ததுனால வேலை கிடைக்காத கொஞ்சம் நடுவில் போயிடுச்சு. அதனால் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். அங்கே முதல்ல லீஸுக்கு இருந்தோம், கூட வஞ்சல் சொல்ல. இங்கே வந்து வாடகை வீட்டில் இருந்தோம், நிறையா கஷ்டங்கள் அனுபவித்தேன். நடுவில் சரி கடை வைக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன். சரி வீட்டில் ஒய்ஃபும் ஒத்துழைச்சா, சரி நான் நகை வாங்கி தரேன் நீ பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு 2 சவரம் 6 வாங்கி கொடுத்தாங்க. அவங்க மாமா கிட்டே சொல்லி அதுவே அவங்க அம்மா தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க மாமா சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க நகையே வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்து கடைலாம் பார்த்து எல்லாம் ஓகே ஆச்சு மேடம். நடுவில் ஒரு ஃப்ரெண்டால் தேவையில்லாத இந்த பணத்தை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல போட்டு. எங்கே போட்டீங்க? ரேஸ் கோர்ஸில் மேடம். ரேஸில். அதனால் அந்த பணத்தை எடுக்க நடுங்கன்னு சொல்லிட்டு பல முறை முயற்சி பண்ணேன், முடியாத போயிடுச்சு. கடைசியில் ஒரு பெரியவர் மட்டும் சொன்னார், கடலில் போட்ட பொருளும் இது எடுக்க முடியாது, மாதிரி இந்த இடத்துல வந்தால் எடுக்க முடியாது, இதோட விட்டுரு அப்படின்னாரு. அது அவங்க வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. நானும் அப்பயும் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்தாங்க, அவங்க மாமா அவங்க மாதிரிலாம். நானும் எங்கள் அப்பா அம்மாவில் தலைமுறை சத்தியம் பண்ணி நான் அதுக்கப்புறம் போகமாட்ட சொல்லி அதுக்கப்புறம் நான் போகிறதில்ல, நானும் விட்டுட்டேன். அப்புறம் நடுவில் வந்து அவங்க அண்ணன் அவங்க அம்மா எல்லாருமே வந்து சண்டை போட்டாங்க, நீ இதுக்கப்புறம் வேலைக்கு போகாமல் நீ வீட்டில் இருந்தாலும் செட் ஆகாது, நீ வேலைக்கு போகணுன்னு சொன்னாங்க. நான் ஒழுங்காக தான் மேடம் வேலைக்கு போயிருந்தேன். திடீர்னு ஒரு நாள் நான் அப்பா அம்மா வீட்டுக்கே போயிடலாம், நம்ம அங்கேயே இருக்கலாம் சொல்லிட்டு கூப்பிட்டேன். அதுக்கு அவங்க ஒன்றும் வந்து மறக்கலாம், நீங்கள் வரல அப்படின்னாக்கா நான் கூப்பிட்டு போய் நாங்கள் வச்சுப்பேன், நீ வந்தாலும் சரி வரலாலும் சரி என் தங்கச்சி நான் பார்த்துக்கிறேன், குழந்தைலாம் பண்ண கூட மாட்டேன் மாட்டேன்னு சொன்னேன். நான் அந்த பயத்தில் எனக்கு குழந்தைங்கள நகை செட் ஆகாது மேடம், அதான் நான் குழந்தை வெளியே நான் போகிறேன் சொல்லிட்டு அப்பா மாதிரியே சொல்லிட்டேன். அதுமாதிரி அவங்க சைடே போகிறோமான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். போனதுக்கு அவங்களாம் சொன்னாங்க, நல்லா தான் மேடம் இருந்தேன், இங்கேயும் வேலையெல்லாம் போயிட்டு இருந்தேன், ஓரளவுக்கு போச்சு, இந்த மன ஸ்டைக்கு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு வாரம் வேலையெல்லாம் போயிடுச்சு. அதனால் வீட்டு வேலைக்கு அந்த டைம் சம்மதம்லாம் வந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி பைக் அடமானம் வச்சு அந்த ஏரியாவில் தெரிஞ்சவங்கிட்ட அடமானம் வச்சு பைக் அடமானம் வச்சு வீட்டு வர தரேன்னு சொல்லி பார்த்தேன். அதுக்குள்ளே இங்கே பெருங்குளத்தில் இருக்க சில ஒருத்தர் கடன் தரணும், அவர் சபரிமலைக்கு போகிறதுனால எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் வேணும், நான் வீட்டில் வந்து அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொன்னார். அதனால் அவருக்கும் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் கொடுத்ததுனால இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் தெரிஞ்சதுனால அவங்க ஓவராக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து நான் வீட்டு உள்ள வேலைக்கு போயிட்டு உள்ளே நுழைஞ்சாலே ஒரு சந்தோஷமாக ஒரு வார்த்தை பேசுறது இல்லை, எல்லாமே எரிஞ்சு விரிஞ்சு தான், நீ யாரும் என்ன கேட்கறது, நீ யாரும் என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கோபமாக பேசுவா. ஆனால் எவ்வளோ பொறுமையாக இருந்து பார்த்தேன், என்னால் முடியல. அதுக்கப்புறம் விட்டுட்டு எங்கள் அப்பா அம்மா கூட வந்துட்டேன். அவங்க வீட்டிலாம் காலி பண்ணி அவங்க அப்பா அம்மா கூட போயிட்டா.
அப்புறம் ரெண்டு ஒரு மாதம் கழிச்சு என்னால் குழந்தைங்களை பார்க்காம இருக்க முடியல. நடுவில் போய் பார்த்தேன். ஆம்பளை பசங்களா? ஆமாம், ரெண்டு ஆம்பளை பசங்க தான் மேடம். நடுவில் போய் பார்த்தேன். பார்த்ததுக்கு குழந்தைய காட்டவே மாட்டேன்ட்டாங்க. நான் என்ன பண்ணாங்க, அப்பா அம்மா கிட்டே எல்லாருமே சொல்லி குழந்தைய நான் போய் பார்த்துட்டு வரணும்மா அப்படின்னு சொன்னோடனே என் மாமாலாம்னு சொன்னாங்கன்னாங்க. சரி, நம்ம எல்லாமே கும்பலாக போய் பேசுவோம், எதுக்கு நீ மட்டும் தனியாக போகிற, எல்லோரும் போகலாம்னு சொல்லிட்டு போனவொடனே எல்லாருமே இவங்ககிட்ட நாங்கள் வரேன்னு சொல்லிட்டோம் மேடம். வரேன்னு சொன்னோன்னே வந்துருக்கலாம், வெயிட் எல்லாருமே வீட்டில் இருந்துருக்கலாம்ல. இவளையும் வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க அண்ணனை அவங்க மாமா எல்லாருமே ஆள் செட் பண்ணி வச்சுட்டு நாங்கள் போகிறோம் குழந்தைங்களுக்கு உள்ளே, ரெண்டு குழந்தை ரெண்டு குழந்தையும் உள்ளே போட்டு டாப்பர் போட்டுட்டு அந்த தெருவில் இப்போ கூட போய் கேளுங்க மேடம், அந்த நம்ம சந்தம் மட்டும் மறக்க முடியாது. நாங்கள் போய் பேசலாம் சொல்லிட்டு போனதுக்கு எல்லாருமே சேர்ந்தீங்களா, எங்கள் அப்பா வேறு மாமா எல்லாருமே போட்டு அடிச்சிட்டாங்க மேடம். அடிச்சுட்டு கம்ப்ளைண்ட் கூட நான் போட சொன்னேன். சரி, மச்சம் தானே படிச்சேன், விட்டு போப்போம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கொடுப்பான்னு சொல்லிட்டு நான் அப்பயே எங்கள் அப்பா மேலே சம்மந்தம் பற்றி நான் வீட்டு கூட்டு போயிட்டேன். அன்றைக்கி நைட்டு இவங்க போயிட்டு நாங்கள் அடிச்சேன் சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அப்புறம் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிச்சுங்க. விசாரிச்சதில் எஸ்ஐ மேடம் மட்டும் வந்து ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க போயிட்டு நீங்கள் போய் விசாரிச்சுவாங்க சொன்னால், அவங்க விசாரிச்சு சொன்னாங்க இதுமாதிரி இவங்களாம் போய் அடிக்கல சார், அவங்க வந்து ஆளை வச்சரிச்சிருக்காங்க அந்த தெருவில் இருந்தாலும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னு எழுதி கொடுத்துட்டு நீங்கள் இந்த பேப்பரை ஒன்றா சேர்ந்து வாங்கம்மா சொல்லிட்டு ரெண்டு பேரும் கூப்பிட்டு கேட்டாங்க. நாங்கள் என்ன சொன்னோம் சார், சேர்ந்து வந்த ஆசை எனக்கு வந்தேன்னா முக்கியம், நான் இது எப்போ ரேஸ்லாம் போக மாட்டேன் சொன்னால் ரேஸ்லாம் போகிறதில்ல. ரெண்டாவது விஷயம் எனக்கு குடிக்கிற பழக்கம் மேடம், அதையும் வந்து என் ஒய்ஃப் வந்து சொல்லிட்டேன், அவர் குடிக்கிற எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன், அதனாலே நான் குடிக்கிறதை விட்டுட்டு மேடம். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்களை உங்கள் கூட அனுப்பிச்சிட்டாங்க? இல்லை, அனுப்பலை மேடம், ஒரு மாதம் டைம் கேட்டாங்க. ஒரு மாதம் டைம் கேட்டதுக்கு நான் என்ன சொன்னேன், சார் ஒரு மாதம் டைம்லாம் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் நான் பிரச்சனை ஆகும் சொன்னேன். அவர் என்ன சொன்னால், மார்கழி மாதம் பாயுது செட் ஆகுது, தை மாதம் பிறந்தோன்னே நல்ல நல்லா போகிறோம், நீ அப்போ வந்து கூப்பிட்டு போமான்னு சொன்னார். நான் ஒரு மாதம் வெயிட் பண்ணேன், இவளை கூப்பிட்டதுக்கு நான்லாம் எங்கேயுமே வர முடியாது, எங்கள் அப்பா அம்மா கூட தான் இருப்பேன் இவன் சொல்லிட்டான். ஒரே சங்க முடிவாக சொல்லிட்டான். நான் ஸ்டேஷன்லேயே போய் சொன்னேன், சொன்னதுக்கு நான் என்னப்பா பண்ணுறது, நான் சொல்லி தான் போக விட முடியும், ஒய்ஃப் ஆனால் நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னால் முடியல, நான் அப்பா அம்மா கிட்டே சொல்லிட்டேன். அப்புறம் என் வீட்டில் துணியெல்லாம் அப்பா அம்மா கிட்டே சொல்லிவிட்டு அப்போ நான் அவங்க கூடயே போயிடுறேம்மா சொல்லிட்டு அவங்க கூட போய்ட்டு பேசி அவங்க அம்மா காலில் வந்து கேட்டேன் மேடம், என்னை நம்புங்க, நான் அதுக்கப்புறம் எதுவும் போக மாட்டேன், நான் நல்லபடியாக வச்சுக்கேன் உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமே. நான் கரெக்டாக ஒரு மாதம் மேடம், ஒரு நாள் கூட நான் குடிக்கவே இல்லை, இது அவங்களுக்கும் தெரியும், அந்த தெருவில் எல்லாருமே தெரியும். கரெக்டாக வேலைக்கு போவேன், தானே வீட்டுக்கு வருவேன், வாரமான சம்பளம் 3000 3000 தொடர்ந்து ஒரு மாதம் கரெக்டாக கொடுத்துருந்தேன். நாலு நாள் மனசு தைக்க சொன்னேன், இல்லை அவங்க வீட்டில் தான் மேடம் நானும் இருந்தேன், அவங்க வீட்டில் தான் நானும் இருந்தேன், அவங்க வீட்டில் தான் இருந்தேன், கரெக்டாக தான் கொடுத்துருந்தேன் சம்பளம், எந்த பிரச்சனையும் நல்லபடியாக போயிட்டு இருந்தது. வேலைக்கு அவள் போக ஆரம்பித்தா நான் ஓப்பனாக சொல்ல, வேலைக்கு போக சித்தேன், நான் தான் வேலைக்கு போகிறேன், உங்களுக்கு என்ன தேவையை சொல்ல சித்தேன், நான் வாங்கி தரேன், நான் சதியை சொல்லிட்டேன். சொன்னவனே நீ வேலைக்குலாம் போத்தல, அப்போ சம்பளம் வாங்கினான், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை மேடம். கேட்டேன், சம்பளம் வாங்கினேன் என்கிட்ட சொல்லலாம் சித்தியா, சித்தியை சொல்லவே இல்லை அப்படின்னாக்கா, உங்கள்கிட்ட சொல்ல வாங்கினு அவசியமே கிடையாது, நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு கேட்டான். எனக்கு கோவம் வந்துச்சு. அப்போ நான் யார் அப்போ உனக்கு, உனக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நான் கேட்குறேன், உங்கள் அம்மா காலையில் வந்து உனக்காக தான் நான் கேட்குறேன் நான், அப்போ எனக்கு நான் முக்கியம் இல்லை உனக்கு அப்படின்னு கேட்டது, எனக்கு அதெல்லாம் தேவையில்லாத இது, என் சம்பளத்தை நீ ஏன் கேட்குறேன் அப்படின்னு கேட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். அது உள்ள சின்ன வாக்குவாதம் போய் பெருமாக்கமாகி போச்சு. அது இல்லாமல் ஆரம்பத்துலேருந்து எங்கள் ஒய்ஃபும் எனக்கும் சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் அந்த விஷயம் வந்து எங்கள் மாமியாருக்கு தெரிய வந்தது எப்படின்னா, நான் ஒரு நாள் என் மச்சான் ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசுவான் நான், அவனை கூப்பிட்டு கேட்டேன், சார் அந்தமாதிரி எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் சொன்னவொடனே அவன் என்ன சொன்னான், இது உங்களுக்குள்ளோட பிரச்சனை, இதை நீங்கள் தான் பேசி தீர்த்துக்கணும், அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாப்புல. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஒரு நாள் அவங்களே அவங்க மாமா அவங்க அப்பா அவங்க அண்ணன் எல்லாமே நாலு பேர் இருந்தாங்க. அன்றைக்கி இவங்க வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, என்ன பொண்ணால் தான் போக முடியலையே, அப்போ நான் இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி கொச்சையாக பேசினாங்க. அப்பயே நான் கூப்பிட்டு அவங்க மாமா கிட்ட சித்துப்பாட்டி சொன்னேன், இந்தமாரி பேசுறது சரியில்லை சித்துப்பா, இதெல்லாம் சரியில்லை சித்துப்பா, நீங்களே பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மாமா அவங்க அப்பா எல்லாருமே போய் திட்டினாங்க அவங்கள, இந்தமாதிரிலாம் நீ பேசக்கூடாது, ஒரு மருமகிட்ட எப்படி பேசணுமா அப்படி தான் பேசணும் சொல்லி எல்லாமே போய் திட்டினாங்க. நான் அப்பயே அவங்க மாமா வந்து கிட்டே சொல்லிட்டு போயிட்டார், அவங்க பேசுன தப்பு தாண்டா விட்டுறா, இதுக்கப்புறம் நடக்காது நான் பார்த்தேன் சொல்லி விட்டு போயிட்டார். அப்போ ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் என் பெரிய பையனை கொண்டு போய் என் ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டான், என் பெரிய பையனை கூட போய்ட்டு பாலவெளியில் விட்டேன், சின்ன பையன் தூங்கிட்டான், மணி ஒரு 11:30 இருக்கும், உள்ளே உங்க என்ன கேம் விளையாடுந்தேன் பெட்ரூமில், இவங்க பாத்ரூம் குளிச்சிருந்து எனக்கு தெரியாது, நான் உள்ள உங்கள் கேம்ல இவங்க கரெக்டாக வந்தாங்க, வந்து ஒரு மாதிரி தப்பான முறையில் பேசினாங்க, ஒரு மாதிரி நடந்துட்டாங்க, எனக்கு பிடிக்கல, அப்படியே வெளியே வந்தாங்க. 6:30 நான் வீட்டுக்கே வந்தேன், என் ஒய்ஃப் வந்த பிறகு தான், அவர்கிட்ட சொல்லவும் முடியல, எங்கள் அப்பா அம்மா சொல்ல முடியல, இதை சொன்னால் அவள் என்ன நம்ம போயிடுவாளோ, இல்லை அவனுக்கும் ஒரு பையன் இருக்கானே அவன் அவன் அவங்ககிட்ட சொன்னால் இவங்களுக்கு எதனா ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தினாலே யார்கிட்டுமே சொல்லாத இன்ன வரையும் அமைதியாக போயிட்டு இருந்தேன். ஆனால் எவ்வளோ பொறுமையாக இருந்தேன், இவங்களை நகை தான் பிரச்சனைன்னு சொன்னாங்களா, நான் போன வர கூட போன வாரத்தை வந்து நான் என்னோட ஃபோன் சொன்னேன், வந்து வாழ சொல்லணும் சித்துப்பா, நான் நகை நகை கூட மாதம் மாதம் நான் மூட்டு தரேன், ஆனால் என் குழந்தைங்க என் ஒய்ஃப் எனக்கு வேணும் சித்தம்மா நான் சொல்கிறேன், அவள் அது யார் சித்தப்பா, என் ஒய்ஃபோட தாய்மாமன், அவர்கிட்ட சொன்னேன், அவர் என்ன சொன்னார்னா, சரிடா நீ மாதம் மாதம் மூட்டு போகிறேன் நகையை அப்படின்னு சொன்னார். நானும் சரி சித்தப்பா நான் மூட்டு தரேன் சித்தப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி நீ வேணால் உன் ஒய்ஃபிட்ட நீ பேசி பாரு அப்படின்னாரு. நான் ஃபோன் பண்ணேன், அவர் கரெக்டாக ஒரு 2 வாரத்துக்கு மணி நான் ஃபோன் பண்ணேன், என்ன சத்தியா அந்த மாதிரி வரியா சத்தியா அப்படின்னு நான் கேட்டேன், எதுக்கு வர சொல்கிற, எதுக்கு வரணும், நான் உன் குடும்பத்தை வந்து என்னால் வாழ சொல்றியா, என்னால்லாம் வாழ முடியாது, நகையெல்லாம் மூட்டு கொடுத்தா நான் வந்து வாழுவேன், நான் அப்பயும் கேட்குறேன்,
நகையெல்லாம் மூட்டு குத்ததாக வாழ்ந்து வாழ்வேனாக்கா, அப்போ நான் முக்கியம் இல்லை, உங்கள் குழந்தைங்களாம் முக்கியமா, எனக்கு யாருமே நகை எதுவும் முக்கியம் கிடையாது, எனக்கு நகை தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். நான் என்ன மேடம் பண்ணுறேன்? தப்பில்லை, நீ பண்ண, நீங்கள் பண்ண. நான் அதையும் ஒத்துக்கிட்டேன் மேடம், நான் பணம்லாம் தப்பு தான் சத்தியா, உனக்கே தெரியும் சத்தியா, நான் பணம்லாம் தப்பு தான். நான் தான் உங்கள் நகை சிறுசுராக மூட்டு தரேன் சொல்கிறேன்ல, மாதம் மாதம் மூட்டு தரேன் சொன்னேன் மேடம். மெயின் கான்செப்ட் அவங்க வீட்டுக்கு நான் போக கூடாதுன்னு சொல்கிறேன், அது இவ்வளோ பிடிக்க மாட்டேது, அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு அவங்க கிட்டே தெரிய மாட்டேங்குது, அவ்வளோதான். எனக்கு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு இவ்வளோ போகிறது எனக்கு பிடிக்கல. இல்லை, எனக்கு என்ன புரியலன்னா, இந்த இது ரொம்ப சீரியஸான விஷயம் நீங்கள் சொல்கிறது. ஒரு ஒரு டைமில் நமக்கே அந்த பர்டிகுலர் எபிசோடு ஹேண்டில் பண்ண பிடிக்காது. ஏன்னா நம்ம கலாச்சாரம், நம்ம நம்பிக்கைகள், நம்ம சொந்த பந்தத்தில் இருக்கிறது நம்பிக்கை எல்லாமே உடச்சி போடுற மாதிரி, ஒரு மாதிரி வெறுத்து போகிற மாதிரியான விஷயங்கள் இங்கே வந்து சொல்லும்போது பண்ணக்கூடாதுன்னு தோணும். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுனால் இருக்கிறதுனால தானே அவங்க இங்கே வராங்க. இப்போ இந்த பையன் இங்கே வந்திருக்கான்னா வேறு வழி இல்லாமல் தான் இப்படி ஒரு விஷயத்த ஓப்பனாக கேமரா முன்னாடி இங்கே வந்து சொல்கிறதுக்கு அவர் துணிஞ்சிருக்காரு. அதுக்குள்ளே ஏதோ பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது. அது என்னது? நம்மளது இல்லை, இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, எங்களுக்கே பேசுகிறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டோம்னா, இவர் மட்டும் இல்லை, இவரோட குடும்பம் இருக்குது, ரெண்டு குழந்தைங்க இருக்குது. ஸோ மனசை தைரியப்படுத்திட்டு அவங்களுக்கு கெடுதல் வராமல் எப்படி இதை ஹேண்டில் பண்ண முடியும்னு பார்த்து பண்ண வேண்டியதுதான். என் பேர் சத்யா மேம். எனக்கு வந்து 2013 கல்யாணம் ஆச்சு. என்ன வயசு அப்போ? 17. இவங்க வந்து சொந்தக்காரன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை கூப்பிட்டு வந்தாங்க, தெரிஞ்சவங்க அவங்க. அவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு இவங்க வரல, அவங்க ஃபேமிலி தான் வந்து இந்தமாரி மேரேஜ்க்குன்னு வந்து பார்த்தாங்க. எல்லோரும் அரேஞ்ச் ஆச்சு. ஃபஸ்ட்டு பட்டு போடவிலேருந்தே சண்டை ஆரம்பிச்சுது. அவங்க சரி நல்லாயிருக்கோம், எங்கள் சரி நல்லாயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. சரி கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. கல்யாணம் போடவைக்கு என்னம்மா சண்டை வந்தது? அது வந்து இவங்க பார்த்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீட்லேயும் அதுக்கு சண்டை. புரிய, உங்களை கூப்பிடாம எடுத்துட்டாங்கண்ணா? கூப்பிட்டாங்க, அவங்க இஷ்டப்படி எடுத்துட்டாங்க. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டோம் சொல்லிட்டு எங்களுக்காக போடவே, எங்களுக்கான பட்டு போடுவேன். பட்டு அதுலேருந்தே சண்டை. கல்யாணத்துக்கு வந்து இல்லாமல் நான் தாலி கட்ட மாட்டேன். அதுலேருந்தே ஸ்டார்டிங். மேடம், அது எங்கள் அப்பா அம்மா கிட்ட சும்மா விளையாட்டு சொல்லிட்டு இருந்த விஷயத்தை வச்சு நீங்கள் ஒரு கான்செப்ட் விஷயமா பேசலாமா மேடம்? எங்கள் வீட்டில் சும்மா சொன்ன விஷயம், இல்லாமல் தாலி கட்ட மாட்டேன். எனக்கு வாங்கி கொடுத்தீங்களா? வாங்கி கொடுத்தோம். சொல்லு. கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகிட்டு அவங்க வீட்டுக்கு லீஸுக்கு இருந்தாங்க. அவங்க வீடு விற்று தான், 13 லட்சத்துக்கு வேணும் விற்று தான், அதெல்லாம் தெரியாது. விற்று தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் நான் போன வீடு வந்து சொந்த வீடு கிடையாது. அந்த வீட்டில் தான் போய் நான் காலை வச்சேன். வச்சு ஒரு 3 மாதத்துக்கு நல்லா தான் போயிட்டு இருந்தது. மாதமானேன். மாதமாயிட்டு ஒரு 5 மாதம்னா கடங்கார் வந்து வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. வந்து கேட்டாங்க தான், உண்மைதான் வந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னை எல்லாரும் கேட்டாங்க. நகையை கொடு, வச்சு உடனே மூட்டு குத்துறேன்னு சொன்னாங்க. எல்லா நகையும் 13 லட்சத்துக்கு இடத்த வீடை விற்றுட்டு கல்யாணம் பண்ணீங்களா? ஆமாம் மேடம், அப்பா இடம் விற்றா மேரேஜ் பண்ணார். அப்பா இடம் விற்றா மேடம் மேரேஜ் பண்ணார். எதுக்கு உங்களுக்கு இடத்த விட்டு ஏன் மேரேஜ் பண்ணீங்க? இல்லை, அப்பா ஃபர்ஸ்ட் இயருக்கு சொல்ல அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் சீரியஸாக இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் மெடிக்கல் சர்ஜரியெலாம் நல்லா செலவாகிச்சு அதிகமாக. அதனால் கடனில் இருந்தனால அந்த இடத்த விட்டு நாங்கள் மாறிடும். அதுக்கு பதிலாக பெருமாட்டில் இடம் இன்னொரு இடம் வாங்கணும் அதே ஊரில். போய் அந்த இடம் விற்று அந்த கல்யாணம் பண்ணிட்டாங்க. நகையை வச்சு கடன் கொடுத்துட்டாங்க. இப்போ மூட்டு தரேன், இப்போ மூட்டு தரேன், அப்போ மூட்டு தரேன்னு சீமந்தமே வந்துடுச்சு. எவ்வளோ நகை கொடுத்தேன்? 11,000 கொடுத்தேன். 11,000 வண்டி அவருக்கு எனக்கு மோதல்லாம் போட்டது எல்லாமே எடுத்து கொடுத்துட்டேன். எல்லாமே நான் போன 2 மாதத்தில் கட்டி வச்ச மோதிரத்தை காணும் பீரோவில். எங்கன்னு கேட்டால் நான் எடுக்கல, நான் எடுக்கச்சு, நான் விட்டுட்டேன். அதோட விட்டுட்டு சீமந்தம் மறுநாள்னா இன்றைக்கி எங்கள் அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அம்மா நகை எதுவும் இல்லை அப்படின்ட்டு. நகை எதுவும் இல்லைன்னு சொன்னோடனே எங்கள் அம்மாவுக்கு முடியாமல் ஆயிடுச்சு, சுகர் வந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. வந்து பார்த்துட்டோடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் அப்பா அம்மா என்ன வேலை செய்கிறாங்க? அப்பா மேஸ்திரியாக இருக்காரு. அம்மா அப்பத்துலேருந்து அப்பா கூட கொத்தனார் வேலை இந்த வேலை. உங்க கூட பிறந்தவங்க? அண்ணா 2 அண்ணா ஒருத்தர் இறந்துட்டாங்க, ஒரு அண்ணா தப்பு இருக்காங்க.
அதுலேருந்து எதுவுமே போடல எனக்கு. அதுலேருந்து போடலன்ட்டு குழந்த பிறக்க வந்து அங்கேயும் சண்டை ஆயிடுச்சு. நான் குழந்த பிறக்க ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்திருக்கும் போது இவர் போயிட்டு குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு என் மனைவி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட பத்தாயிரரூவா கடன் வாங்கியிருக்காரு. கடன் வாங்கி என்ன பண்ணார் எது பண்ணான்னு தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து வந்த பிறகு தான் அது தெரியும் எனக்கு. அது வாங்கிட்டார். வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலில் எல்லாம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர சொல்ல நகையை மூட்டு கொடு. நகையை மூட்டு தரவே இல்லை, தரவே இல்லை. சரி நானும் போனேன் கூப்பிட்டாரு. சரி மூட்டு கொடுக்குறோம், மூட்டு கொடுக்க அம்மளே போயிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்காக தானே மூட்டு கொடுக்க அம்மளே போயிடுவார்னு சொல்லிட்டு நான் மூணாம் மாதம் கூட ஆகலை, 1.5 மாதம்தான். 1.5 மாதத்துலேயே நான் கிளம்பி வந்துட்டேன். வந்துட்டு அதுலேருந்து நைட்டில் லேட்டாக தான் வருவார், குழந்த இருக்கிறதுக்கும் தெரிய மாட்டேன். நைட்டில் லேட்டாக தான் வருவார், 1 மாதம் ஸ்மெல் வரும். எங்கள் வீட்டில் யாரும் குடிக்க மாட்டாங்க, எனக்கு தெரியாது அந்த குடி ஸ்மெல். சரி ஏதோ பீஃப் சாப்பிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவேன், நான் விட்டுருவேன். ஒரு நாள் நைட்டில் லேட்டாக வந்து குழந்தை இருக்கிற வீடு தானே லேட்டாக வரலாமான்னு கதவு தாப்பால் போட்டேன். நான் திறக்கல, கதவு தட்டினேன், நிறைய வெளியில என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு திறந்துட்டேன். திறந்துட்டு ஓடி வந்து அடிக்க வந்தார், நீ எப்படி என் கதவு சாத்தலாம், என்னை எப்படி நீ உள்ள உடமாட்ட சொல்லலாம் அப்படின்னு. குழந்தப்போ வந்து 2 மாதத்தில் அடிக்க வந்தேன். நான் அதோடேன் இவங்க பேசுறது அவங்க பேசுறது நகையால் தான் சண்டை வருது, நம்ம ஏன் இப்படி கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லாக அழுதுன்னா இருப்பேன். அம்மா வீட்டுக்கு போனாலும் கொஞ்ச நேரம் உட்கார விட மாட்டாங்க. உடனே போனால் அவர் வந்துடணும் உடனே ஃபோன் பண்ணுவாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் அம்மா வீட்டில் ஒரு 5 நாள் இருந்துட்டு தான் வருவேன், நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அந்த வீடு காலி பண்ணி வேறு ஒரு வாடகை வீட்டுக்கு போனாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த பெருமாட்டு நல்லூரில் இடம் வச்சுருந்தாங்கல்ல அதை விற்றுட்டாங்க. விற்றுட்டு அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டார். எங்கன்னா எங்கள் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை. அவர் 5000 ரூபாய் காசு வச்சு வீட்டு வாடகை கட்டினார். எனக்கு இன்னும் கூட மனசில் இருக்குது அந்த செயின் வச்ச காசு. ஆனால் யார்கிட்டையுமே சொல்லலை அதை வச்சு கட்டினதை. அவங்க அம்மா எதுக்கிட்டா பார்வா அதில் விடுமா வீட்டு வாக்கு தானே கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. வச்சு முடித்தோடனே அந்த வீட்டு கட்டினு அந்த மூட்டு வந்து கூட பிறந்த நாளுக்கு வேலைக்கு போக மாட்டாரா? போவார் மேடம். எப்படி சொல்கிறது, எனக்கு கல்யாணம் பண்ண சொல்ல 1 லட்ச ரூபாய் கிட்ட அவர்கிட்ட சென்ட்ரிங் சம்மந்தது. இப்போ என்ன இருக்குதுன்னு கேளுங்க. ஒன்றுமே கிடையாது. அந்த ஒரு எனக்கு கல்யாணம் 1 வருஷத்துல அந்த 1 சாமான் கூட கிடையாது. நல்லா வேலை செய்வார். அப்போ ரேட்டில் தான் எடுத்து வேலை செஞ்சுட்டு இருந்தார் கூடாஞ்சேரியில் இருக்க சொல்ல. ஆனால் ஒன்று கூட கிடையாது. பசங்களை சேர்த்துன்னு குடிக்கிறது, பசங்களுக்கு அது இதுன்னு ஆளுங்களுக்கு சம்பளமே கொடுக்க மாட்டார் மேடம். சம்பளமே கொடுக்க மாட்டார். பசங்க அடிக்க அடிக்க வந்து வீட்டாக நிற்பானுங்க. பா அவர் இல்லை, அவர் இல்லை, அவர் இல்லை, இதே தான் அங்கே வாயில் வரும். இல்லை நான் அடிக்கிட்டா இல்லை காசு கொடுக்க சொல்கிறியா இப்படி சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அங்கே இருக்க சில ஒரு மனைவியா அப்படி இருக்க சொல்ல இந்தப்பா அவர் வருவார் அவர்கிட்ட காசு வாங்கினா கொஞ்சம் கொஞ்சம் பசங்களுக்கு சிறு சிறு கொடுத்துட்டா இருக்கல இருக்கு. அந்த சாமானும் குடிச்சு அழிச்சாச்சு. அங்கே இருக்க சொல்ல சீட்டாடுவார். சீட்டாடி பாதி காசு அதுலயே போச்சு. சீட்டாடி குடிச்சு அவர் பண்ணு கிடப்பாரு. நான் எங்கேயுமே போக மாட்டேன் மேடம். நான் சரி அதுக்கப்புறம் என்ன, நான் வீட்லேயே தான் இருப்பேன். அது குடிச்சிட்டு பாதி காசு 1 லட்ச ரூபாய் கிட்ட சாமானும் போச்சு, எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் பார்த்தேன்னா நான் அதுக்கப்புறமேட்டு ரொம்ப குடிக்க ஆரம்பித்தார். நைட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தார். அப்படி நல்ல நாள் இருக்கும் போது போகலன்னா கூட இல்லைன்னா எனக்கு வேறு பொண்ணு, நான் காசு கொடுத்தா 1000 பொண்ணு அப்படின்லாம் சொல்லு. அதுக்கு பயந்துன எத்தனை வாட்டி நான் வந்துட்டு போயிருக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்ச நாள் ஆனது ஒரு சண்டையான வந்து நாங்கள் பெருங்குளத்தூர் போனோம். அவங்க இதுவால அவங்க தம்பியால் ஒரு சண்டையாச்சு. அதனால பெருங்குளத்தூர் போகணும் கிளம்பி. அங்கே போனால் அவங்க அக்கா வீட்டில் தான் இருந்தோம். அவங்க எங்கள் மாமனாருக்கு தங்கச்சி. அக்கா அக்கா வீடு தங்கச்சி. அவங்க சொல்கிறாங்க உன் எப்படிமா இந்த வீட்டில் கட்டி கொடுத்தாங்க. எங்கிட்ட சொல்கிறாங்க எப்படிமா உன் இங்கே கட்டி கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க அக்கா அவங்க எங்கள் மாமனாருக்கு அக்கா வீட்டில் தான் இருந்தோம். அவங்களே சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அவங்க வடை தாம்பரத்தில் வடை கடை போட்டு தின்னுருக்காங்க. கஷ்டப்படுறவங்க நாங்களும் போய் அங்கே இருந்துட்டோம். நாங்களும் ஏதாவது சாப்பாட்டு கொடுக்கணும்ல, வேலைக்கு போகாமல் இருந்தால் எப்படி, உங்களும் வேலைக்கு போகல. அவரும் இங்கே இருக்க எல்லாருமே ஃபேமிலியோடு அவங்க வீட்டில் தான் இருக்கோம். அவங்களே இருந்தால் 8 பேர், நாங்கள் ஒரு 8 பேர். நான் அவங்க வீட்டிலேருந்து நான் வேலைக்கே போகலையா பெருங்குளத்தூரில்? ஏதோ 1-2 நாள் தான் மேடம் போனார். 15 நாள் மேடம் போகலன்ட்டு குழந்த காலில் இருக்கிற கோலசை கட்டி அவங்க அத்தை கிட்ட கொடுத்தாரு. மூட்டு தந்துடுறேன் 1 நாளில். அதை மூட்டு தரவே இல்லை. அதோட போச்சு. மறுபடியும் வந்து இந்த தனியாக ஒரு வீடு பார்க்கலாம், சரி இவங்க வீட்லேயே எத்தனை நாள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடு பார்க்கலாம், வீட்டு பாட்டு இருந்தாலும் சொல்லிட்டு உங்கள் அண்ணன் கிட்ட ஃபோன் பண்ணி காசு கேளுன்னாரு.
எங்கள் அண்ணகிட்ட ஃபோன் பண்ணிக்கிறேன். என் நகைலாம் அம்மா வீட்டில் இருக்கேன். அம்மா என்ன பண்ணால் கம்பல் வச்சு 5000 ரூபாய் தானே கொடுத்துச்சு. கொடுத்துட்டு நாங்கள் ஒரு வீட்டுக்கு தான் காசு கட்டிட்டு இருந்தோம். அவங்க இன்னொரு வீட்டுக்கு காசு கொடுக்கல. அப்புறமா தரோம் அப்புறமா தரோம் சொல்லிவிட்டு ரெண்டு வீட்டில் தனித்தனியாக ஒரு ஒரு வீடு இருந்தது. பக்கத்து பக்கத்து சின்ன சின்ன ரூம் தான் அது. அதுலேயே இருந்துட்டோம். அதுலேயே இருந்துட்டோம் ஃபங்க்ஷனு வேலை குழந்தை பிறந்து நான் பார்க்க மாட்டேன். நான் கொஞ்சம் வேலை செய்வேன்னா கூட அஞ்சல இருக்க சொல்ல நான் பண்ண தப்புனா காலையில் ஒரு 8 மணி வரலாம் தூங்குவேன். ஏன்னா இப்போ அடிக்கடி உடனே உடனே ப்ரெக்னென்ட்டு அதனால என்னால் முடியல. நான் ரெண்டாவது குழந்தையை களைச்சிடும் கலைக்குவேன்னு சொல்லுவாங்க இவங்க. ப்ரெக்னென்ட் ஆகிட்டே என்னால் முடியல. அதனால நான் வேலை செய் என்னால் காலையில் சீக்கிரமாக ஏந்துக்க முடியல. ஏந்து வந்தாலும் தள்ளும் சுத்தம் முடியாதவன் மாட்டேன். இன்ஜினியர் சொல்லி கல்யாணம் பண்ணாரா? இன்ஜினியர் தான் சொன்னாங்க. ஆனா அதோட சர்டிபிகேட் எதுமே இல்ல அவர்கிட்ட. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் முடிச்சிருக்கேன். என்ன படிச்சீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல? டிப்ளமோ தான் முடிச்சிருக்கேன். எங்க டிப்ளமோ பண்ணீங்க? இது பாலிடெக்னிக்ல. என்னென்ன சப்ஜெக்ட் இருந்தது ஃபர்ஸ்ட் இயர்? ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நார்மலா மேக்ஸ் அண்ட் தமிழ் இங்கிலீஷ் ஜெனரல் நாலேஜ். செகண்ட் இயர்ல தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தி ஃபுல்லாவே டிபார்ட்மெண்ட். சிஏ என்னெல்லாம் சப்ஜெக்ட் சொல்லுங்க. செகண்ட் இயர் சிஏ இருந்தது. என்னது சிஏ? சிஏனா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் பத்தி சில விஷயம்லாம் இருந்தது. சிஏனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். அதுக்கு ஞாபகம் இருக்க வேண்டாம். அந்த கோர்ஸ் படிச்சிருக்கணும். போய் சொல்லி டிகிரி இருக்குன்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணறது எப்படி மனசு வருது? இப்படி போய் சொல்ல இவங்க அப்பா அம்மாவும் அம்மா சொன்னாங்க. அம்மா தான் சொன்னாங்க எங்கள் ஃபேமிலியில் யாரும் படிக்காதவங்க மேடம், அதனால் வந்து எதுவும் தெரியாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன் அதுக்கு பெருமையாக சொல்லாமே நான் படிக்கலை, வேலைக்கு செஞ்சேன், நல்லபடியாக வேலைக்கு செஞ்சு சம்பாதிக்கிறேன்னு. ஏன் இந்த போய் சொல்லுமா? அப்புறம் அந்த வீட்டுக்கு மாறி வந்து அந்த வீட்டுக்கு வாடகைங்கிறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது மேடம். அம்மா வீட்டில் எது குழந்தை பிறந்து நகையெல்லாம் எதுவுமே வேணாம். இவருன்னா சொன்னது என் பொண்டாட்டிக்கு நகையெல்லாம் எதுவுமே வேணாம், நான் பார்த்துக்கிறேன் பொண்டாட்டியை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டு வந்தார். 6 மாதம் போச்சு. 6 மாதம் வச்சு நான் எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன். நகை வேணாம் தான் மேடம் நான் கூட்டு வந்தேன். நகை வேணும் வேணாம் விருப்பமே இல்லை தான் கூட்டு வந்தேன் நான். ஏன்னா எனக்கு இவ்வளோ வேணும்னு சொல்லி தான் நான் அவ்வளோ தூரம் கூட்டு வந்தேன். நகை வேணும் நான் வேகவே இல்லை நான் பிடிச்சி உள்ளே போடணும் உங்களெல்லாம். அப்புறம் 6 மாதம் ஆச்சு எங்கள் அம்மாவை பார்த்து. 6 மாதம் ஒரு நாள் நீ உங்கள் அம்மா கூட இருக்கேன், நான் ஒரு நாள் போய் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். போயிட்டு வந்துடும் அன்றைக்கி சாயந்தரமே வந்து உங்கள் அம்மா கிட்ட போ நகையெல்லாம் வாங்கிட்டுப்பா அப்படின்னாரு. நான் இதுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கே போகல, எனக்கு விட்டு நான் இங்கேயே இருக்கிறேன். எனக்கு தெரியாது எனக்கு நகை வச்சே ஆகணும், நான் கடை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புடிவாதமாக உட்காந்தார். நான்லாம் போக மாட்டேன், நீ தான் நகை வேணான்னு சொல்லிட்டு அவ்வளோ கௌரவமாக என்னை கூட்டுன்னு வந்துடல. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன், எங்கள் அம்மாவை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், எங்கள் அம்மா தரவும் மாட்டாங்க. சரி நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். கேட்டதுக்கு நாங்கள் நகையை வச்சு இடம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்ல போட்ட மாதிரி போட்டு ஏமாத்திட்டாங்களா நகைய அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க அத்தைகள்லாம் வந்தாங்க. அவங்க அத்தைகள்லாம் வந்து உட்காந்துன்னு அவன் தான் கேட்குறான்ல நகையை வாங்கி கொடுங்க அம்மாகிட்ட வந்து. அவன் அது கேட்குறான் கடை வைக்க தானே கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா போய் கம்ப்ளைண்ட் கொடுறா, நீ யார் வராங்களோ பார்த்துக்கலாம். என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? நகையை போட்ட மாதிரி போட்டு வாங்கி வச்சுக்கினாங்களாம். அதுக்கு இவர் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? போய் கம்ப்ளைண்ட் கொடுறாங்க. கேட்டா பிடிச்சி உள்ள குடும்பத்தோட உள்ள போடுவாங்க. அந்த வரதட்சணை கொடுமை என்ன? ஹலோ நாகராஜ், என்ன நான் 2 நாள் முழுக்க நீங்கள் சாப்பிடாதையா கடந்தேன். சோர்கேஸு கிளாஸு நான் இங்கே குழந்தைய வச்சு நீங்கள் தூக்கி அடிச்சுட்டு கொஞ்சம் விட்டு நான் அந்த குழந்தை போயிருக்கோம் இப்படி எழுத்துட்டேன். அதோட ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட கேட்டேன். அந்த மாதிரி கேட்குறேன் அண்ணா கிட்ட சொன்னேன் இதுமாரி கேட்குறாருண்ணா அப்படின்னு சொன்னேன். அம்மா அண்ணாவும் மாமாவும் வந்தாங்க. மாமாவும் வந்து இந்த மாதிரி பேசினாங்க. பேசுறதுக்கு சொந்த வீடு இருக்க சொல்லி தானே கல்யாணம் பண்ணீங்க. யார் இடம் நான் வித்தேன், நீங்கள் என்ன கேட்குறதுன்னு எங்கள் மாமியார் கேட்டார். அது இருக்குதுன்னு சொல்லிட்டு தானே கல்யாணம் பண்ணிங்க. நாங்களும் சரி இடம் இருக்குது, நம்ம பொண்ணுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஏன் இடம் நான் வித்தேன்னு சரி விற்று விற்றுவோம். இப்போ நகையை எல்லா நகையும் வச்சுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன், இப்போ எதை நம்பி நான் கொடுக்குறதுன்னு எங்கள் மாமா இவர்கிட்ட கேட்டார். என்னப்பா இரு இப்படியே வயந்துருவாங்க சம்பாரிச்சா யாருக்கு கொடுக்க போகிறேன்? இப்போ என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க தானே தரப்பாரு அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு எங்கள் மாமா வந்து எங்கள் மாமா வீட்டுக்கு வந்து நகையை வாங்கி போக சொன்னாங்க. சரடும் சரடு மட்டும் குத்தாமிச்சாங்க. கூட வாங்கும்போது எங்கள் நான் கூட நம்பிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா கிட்ட அம்மா அத்தை நீங்கள் சாமி ரூமில் வச்சு கொடுங்க நான் கடை வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு வாங்கினார் மேடம். வாங்கினேன் 2 நாள் கழுத்தில் போட்டுன்னு இருந்தேன்.
அதான் அந்த கம்பல் வீட்டுக்கு வாடகை வச்சு கொடுத்தாங்கல்ல, சரி மறுபடியும் கம்பல் வந்து உங்களுக்கு தான் வச்சுருக்குது, நீங்கள் வந்து மூட்டணும் போங்கன்னா அந்த சரடு வச்ச கடையிலே அந்த சரடு மேலே 5000 ரூபாய் வாங்கி போய் கம்பளை மூட்டினு வந்தோம். கம்பளை மூட்டினு வந்து போட்டிருந்தேன் ரெண்டும். அப்போ லீவுக்கு எங்கள் மாமியார் வந்திருந்தாங்க. நான் இவர் என்ன சொன்னார், யார்கிட்டையும் சொல்லாத, நான் சர்ப்ரைஸாக பண்ண போகிறேன் அப்படின்னாரு. சர்ப்ரைஸாக பண்ண என்ன சொன்னேன், அப்பா எது பண்ணுறதா இருந்தாலும் ஏதாவது சொல்லிட்டு பண்ணு, அப்புறம் நீ இது பண்ணிட்டு இது பண்ணிட்டுன்னு என்ன தாங்க வர சொல்லுவாங்க, எதா இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணு, சர்ப்ரைஸாக பண்ண போறியா அப்படின்னு நான் வரேன், எதா இருந்தாலும் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதோடு முடிஞ்சுது அந்த நகையும் பணமும் எத்தனை போனார், 45000 அதுக்கு மேலேயே அவ்வளோ வச்சிருக்கிறாரு. என்கிட்ட 25000 தான் சொன்னார், எத்தனை வந்து அப்படியே பாக்கிட்டு உள்ளே கூட வரல, அப்படியே போனவர் தான். டெய்லி 11 மணிக்கு போனவர், சாயங்காலம் 6 மணி, 11 மணிக்கு போனால் 6 மணி, 11 மணிக்கு போனால் 6 மணி, இப்படியே போயின்னு இருந்தது. எனக்கு ஒன்றுமே புரியல, வேலைக்கும் போக மாட்டுறாரு இவர், எங்கே தான் போகிறாரு டெய்லியும், போயிட்டு கரெக்டாக 6 ஃபோன் பண்ணாலும் எடுக்காது. நான் எனக்கு டவுட் ஆயிடுச்சு, சரி கொண்டாலன்னா பசங்கிட்ட கேட்டேன், பசங்கிட்ட கேட்டேன், என்னப்பா எங்கே தான் போகிறாரு இவர், என்ன தான் பண்ணுறாரு, அக்கா அவர் ரேஸுக்கு போகிறாருக்கா, கிண்டி ரேஸ் போஸ்க்கு குதிரை மேலே காசு கட்டுறாருக்கா. எங்கள் அப்பாவும் எத்தனையோ வாட்டி பார்த்துருக்காரு, எங்கள் அப்பா தான் போவார், இல்லை நல்லா 10 ரூபாய் 20 ரூபா தான் வச்சுட்டு வருவார். எங்கள் அப்பா இது வரலாம், எங்கள் அப்பா ரொம்ப வருஷமாக போகிறார், ஆனால் போனாலும் ஒரு 5 ரூபா 10 ரூபா தான் வச்சுட்டு வருவார், எங்கிட்ட இருந்து காட்டுவார். ஆனால் இவர் மொத்த பணத்தையும் அங்கே தான் விட்டுருக்காரு. இது யார் சொல்லியே என் மச்சனை சொல்லி தான் எனக்கு தெரியும். அவன் 45000 மேலே என் நகையை மொத்தமே அங்கே தான் விட்டுருக்காரு அவர். அப்புறம் அங்கேருந்து இன்னொரு வீடு காலி பண்ணுவாங்க, அங்கே வந்து அந்த வீட்டுக்கு வீட்டு வாடகை கட்டலன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட மோதிரம் வாங்கி வச்சு 10000 கட்டணும்னு சொன்னார். அந்த அண்ணிட்ட பேனாமா, எங்கள் வீட்டெலாம் மோதிரம் கொடுத்தா அந்த வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்கம்மா, உங்கள் வீட்டுக்கு ஆரம்பிச்சலாம் நம்பாதம்மா நீ அப்படின்றாரு. என்ன அந்த அண்ணன் கேட்டால் நான் அவர்கிட்ட தான் வாங்கினேன் அப்படின்னு நான் அதோடு விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, அப்புறம் நைட்டு 12 மணி 1 மணிக்கு வர ஆரம்பித்தார். நான் என்ன சொன்னால், 12 மணி 1 மணிக்கெலாம் வரேன்ட்டு, அவர் கூட நான் சந்தோஷமாக இருக்கலை, மேடம் கோவம் குஸ்ட்டு வருவார், சந்தோஷமாக இருக்கலை. மறுநாள் காலையில் எழுந்து வீட்டை விட்டு வெளியே போ, நீ என் கூட சந்தோஷமாக இல்லாத, நீ என் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை வாங்கினு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. ஒரு அரை மணி நேரம் வெளியே தான் இருந்தேன். நான் ஏன் வெளியே போனோம், என்னை சும்மா அவன் கட்டி கொடுத்துட்டாங்க, என் நகையை போட்டு எனக்கு ஊர் அறியா உலகறியா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு நகையை கூட நான் போகிறேன், என்னால் சும்மா போக முடியாதுன்னு சொன்னேன். சரி நகையை மூட்டு கூட நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. கூப்பிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து விட்டாச்சு. அப்புறமேட்டுக்காக வந்து ஒரு 2-3 நாள் போக எங்கள் நாத்தனார் வந்தது வீட்டுக்கு, லீவுக்கு வந்தது. அந்த பொண்ணு கொஞ்ச நாள் அவங்க அம்மா கூட வேலைக்கு போயிருந்தது, லீவுக்கு வந்தது. நான் கேட்டேன் அன்றைக்கி, இந்த அன்றைக்கி ஒரு சண்டையாச்சு, சண்டையாக தான் நான் கேட்டேன், நகையெல்லாம் எங்கே, என்ன பண்ண நீ வச்சு, என்னத்தை கேட்குறா என்னத்தை கேட்குறா அப்படின்னா, நான் ஏதோ பேசினேன், அவர் பேச ஓங்கி அடித்தார் காது மேலே, காதுலேருந்து ரத்தம் வந்துச்சு, ரத்தம் வந்து இப்போ கூட இந்த நேரம் கூட எனக்கு சாப்பிட்டு அந்த யாப் இந்த இடத்துல வலிக்கும். என்ன சொல்லி கல்யாணம் பண்ணீங்க இந்த பொண்ணை? உங்கள் பையன் என்ன படிச்சிருக்கான்னு சொல்லி கல்யாணம் பண்ணீங்க? டிப்ளமா தான் படிச்சேன். என்ன டிப்ளமா படித்தான் உங்கள் பையன்? டிப்ளமா படித்தேன். அவனுக்கு தான் அறிவில்லை பெரியவங்க, உங்களுக்குமா புத்தி இல்லை? இல்லை அந்த வார்த்தைலாம் சொல்ல யூஸ் பண்ணுவல்ல முக்கவசி. டே இப்போ உங்கள் அம்மா உங்கள் மனைவி சொல்லல கல்யாணத்துக்குலாம் நாங்கள் அதை பற்றி பேசவே இல்லை. அப்புறமா எக்ஸ்கியூஸ் மீ, அப்புறமா தான் இப்போ நீங்கள் என்கிட்ட சொல்ல டிப்ளமா படிச்சிருக்கான்னு? அவன் படிச்சது புரிஞ்சு அப்புறமா தான் சொன்னேன். என்ன படித்தான் அவன்? எதுவுமே படிக்கலாமே, எல்லாமே போய் எதுக்குமா இந்த பையனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? என்ஜினியர் மாப்பிள்ள வண்டி வாங்குறது பொண்ணு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா, வண்டி கேட்குறாங்க மருமகள்கிட்ட, இதில் மருமகளை கொடுமைப்படுத்தல் வேற. ரொம்ப மோசங்க, இந்த பையனுக்கு தான் புத்தி இல்லை. நீங்க இவ்வளவு பெரியவங்க, நீங்களாவது யோசிக்க வேண்டாம், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறோமேனு, உங்க வீட்டுல பொண்ணு இல்ல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணார் மேடம். ஃபோன் பண்ணி தனியாக போய் என்னவோ சொன்னார், என்ன சொன்னார் ஏது சொன்னார் தெரியாது. அவன் வந்து நம்ம அப்பாவுக்கும் தம்பிக்கும் சாப்பாடு செஞ்சு போட முடியாதா, நாங்கள் தனியாக போகிறோம் அப்படிலாம் சொல்லவே இல்லை, தனியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவங்களும் நான் சொன்னாங்க, சரிடா நீ தனியாக போகிறது தான் நல்லது, அவங்க குடும்பத்தை நீ பார்ப்பேன், உங்கள் குடும்பம் அவங்க அக்காவெல்லாம் வந்தாங்க, அப்போ அவங்க அக்காலாம் வந்தப்போ நான் நகையை மட்டும் கொடுத்துட்றேன், அவள் இப்போயே என்னை விட்டு போயிடுறலாம் கேளு. உங்கள் அக்கா கிட்ட நகையை எங்கேருந்து கொடுப்பாரா?
மறுபடியும் அந்த வீட்டில் போய் இருந்துட்டோம். இருந்து இவர் என்ன பண்ணார், ஒரு மாதம் வந்து ஒரு 15 நாள் வாடகை இருக்கும், அது கொடுக்கவே இல்லை. அவங்க வந்து இவர்கிட்ட கேட்கல, என்கிட்ட வந்து 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 கேட்குறாங்க. நான் ஒரு 2000 சில்லறை சேர்த்து வச்சுருந்தேன். எங்கள் அண்ணன் அடிக்கடி வந்து போகிற காசு, எங்கள் அப்பா கொடுக்குற காசு, இதெல்லாம் சேர்த்து விட்டு சரி கேட்டுகிட்டே இருக்காங்களே, ஒரு கொடுத்தா தரலன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுத்துட்டு கம்முன்னு ஆகிட்டாங்க. அதோடு அந்த காசு தரவே இல்லையா, அந்த காசு அப்படியே விட்டாச்சு. அடுத்து ஒரு மாதத்து வீட்டு வாடகை கொடுத்தாரு, அது கூட லேட்டாக தான் கொடுத்தாரு. அந்த பைசா நான் வாங்கவே இல்லை. கடைசியாக வீடு காலி பண்ண சொல்ல தான் நான் வாங்கினேன். அப்போ கூட அந்த வீட்டில் சொல்ல குழந்தைக்கு பிறந்தநாள் வந்துச்சு. பிறந்தநாள் வயசில் எங்கள் மாமா கிட்ட 5000 ரூபாய் இவரே கடன் தான் வாங்கின்னு வந்தார். அந்த கடைசி எல்லாமே ரேஸுக்கு போய் 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 விட்டாச்சு. ஒரு நாள் பாக்கெட்டில் 500 ரூபாய் வச்சுருந்தார். காலையில் குஷ்டு வந்து பாக்கெட்டில் 500 ரூபாய் வச்சுருந்தார். அந்த 500 ரூபாய் எங்கேயோ விட்டுட்டுருக்குறாரு. நீ எந்த என் காசு இல்லை, இது வேற ஒருத்தர் காசு, நீ குழந்தை கொலுசை கட்டி கொடு அப்படின்னு ஆட முடிச்சுன்னு. சரி இப்போ என்னம்மா சிச்சுவேஷன், இப்போ என்ன சிச்சுவேஷனா, என்ன ரொம்ப டார்ச்சர் ரொம்ப பண்ணுறாரு. இப்போ ஒன்றாவா இருக்கீங்க? இல்லை, இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி நான் போயிருந்தேன் மேடம். அங்கே இருக்கும் போது விட்டுட்டு போயிட்டாரு. நான் அம்மா வீட்டில் வந்தேன், மறுபடியும் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து சரி இவர் கூட வா அப்பா குழந்தை அப்பான்னு கேட்குறானே சொல்லிட்டு நான் அவர் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தை மாதம் வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அங்கேயே வந்து ரொம்ப நைட் ஃபுல்லாக தூங்கூடாம நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. நான் அனுபவிக்கிறேன், நான் தான் யாரும் நம்ப மாட்டேன்றாங்க, என் பக்கம் யாரும் பேச மாட்டேன்றாங்க. அப்படியே விட்டுட்டேன் நான். எங்கள் அண்ணங்கிட்ட போய் சொல்கிறார் இந்த மாதிரின்ட்டு, இந்த தங்க செப்பு இருக்க மாட்டேங்குது, அதனால எங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் எங்கள் அம்மாவுக்கு இவருக்கும். இப்போ இவர் என்ன சொன்னார் தெரியுமா என்கிட்ட, எதுக்கு ஒன்று வர வச்சுருக்கா தெரியுமா, உங்கள் அம்மா அவர்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாருன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அசிங்கமா பேசுறது அவங்களோட ஹேபிட், அதை நம்ம தவிர்க்க முடியாது. நீங்களும் எத்தனை மாதிரி அதே மாதிரி எங்கள் அம்மா இது வரலும் சொல்கிறேன் அசிங்கம். எங்கள் அப்பா எவ்வளோ பொறுமையாக, எங்கள் அம்மா யார்கிட்ட பேசினாலும் எங்கள் அம்மா அசிங்கமாக தான் பேசுவோம். என்கிட்ட பேசினாலும் அசிங்கமாக, எங்கள் அண்ணங்கிட்ட பேசினா, எங்கள் அப்பா கிட்ட வெளியாட்டே பேசினா கூட அப்படி தான் பேசுவாங்க. ஓகே, அவங்க சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க அவங்க. அவங்க பின்ன கேட்கதான் செய்வாங்க. பொண்ணை கொண்டு போய் கொடுப்பீங்க? தெரியாமல் கொடுத்து இப்படி ஏமாத்திருக்கான் அவன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் அது இது. ஆமாம் மேடம், ஐயா எவ்வளோ பேச்சு என்ன, வேற எவ்வளோ எல்லாம் பேசுறாங்க. இன்ஜினியர் 20 சவரம் கேட்டார் மேடம். யாருக்கு சொல்ல, இவரு இவரா? வெரி குட். அது இல்லாத மேடம், எவ்வளோ என் பொண்ணை கொடும் பண்ணிங்க, எதுவுமே சொல்லலை மேடம். அந்த பொண்ணு வண்டி எடுத்து கொடுத்துருக்கேன், 12 சவரம் நகை போட்டுருக்கான். எதுக்கு வண்டி எடுத்து கொடுத்தீங்க? எதுக்கு வண்டி எடுத்து கொடுத்தீங்க? அவனுக்கு வண்டி வேணா அவன் வாங்கணும் மேடம். எடுத்து கொடுக்கலாம், தாலி கட்ட மாட்டேன், சத்திரத்துல ஏந்து போயிடும் சொன்னா மேடம். நிம்மதியா இருந்திருக்கோம். உங்க பொண்ணு காசு கேக்குற 4 பேருக்கு அசிங்கம் சொல்றேங்க. பொண்டாட்டி வீட்டுல இருந்து காசு வாங்கி தின்னணும் நினைக்கிறது வேணா பொண்டாட்டிய பிளத்துவானா? எப்போ பாரு, அப்ப அப்ப 10,000 கூட 5,000 கூட 10,000 கூட 5,000 கூட கேக்குறான் மேடம். அப்ப போன் பண்ணி போன் பண்ணி அக்கா கிட்ட எல்லாம் போய் 50,000 கூடன்னு கேட்டிருக்காரு. அது கொடுக்க மாட்டே சொல்லி உங்க அக்கா வீடு நீ போக கூடாது. இப்படி பிள்ளை வளர்த்து வச்சிருக்கேன் கேட்டா, கண்ட நாய் எல்லாம் கண்டபடியா பேசுன்னு கேக்குறாங்க. இந்த அம்மா என்ன நாயின்னு கேட்டாங்க, அவங்க கூட்டு வாசப்படியா அதோட ஏறதே நீ பேசுற வேற மாதிரி மேடம். எப்படி வேற என்னமா பேசுவாங்க? இந்த மாதிரி அவன் பண்ண ஆட்டத்துக்கெல்லாம் நீங்க கூட்டு நின்று இருக்கீங்க ரெண்டு பேரும், அப்பாவும் அம்மாவும். என் புள்ளைய புடிச்சுன்னு அடிச்சாங்க மேடம், 5 பேர் உங்களுக்கு. நீங்க புள்ள வச்சுக்கல, நீங்க ஒரு பொண்ணும் வச்சிருக்கல. இவன் அவன் வந்து 1 hour கூட எந்த பிரச்சனை கிடையாது. ஒரு நிமிஷம் கேட்டுங்க, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஒரு வார்த்தை கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்க பையன் படிக்கவே இல்லை, ஏன் போய் சொல்லி கல்யாணம் பண்ணீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல படிப்பு இருக்கிற படிப்பு வந்து சென்ட்ரி வேலை போல சொன்னது தான். அது என்ன மேடம், இன்ஜினியரிங் சொல்லிதான் கேட்டாங்க. என்னது தெரியுமா உங்களுக்கு? இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்தெல்லாம் சொல்லல, அப்புறமா கேட்டதுனால தான் சொன்னாங்க. படிச்சிருக்கா போய் சொல்லுவீங்க? ஆமா இல்ல, அப்பலாம் வந்து வேலை சென்ட்ரிங் வேலை தான் சொல்ல, உண்மை சொல்ல தான் சென்ட்ரி வேலை செய்றாங்க. அப்புறமா என்ன படிச்சிருக்கான்னு கேட்டதால தான். என்ன படிச்சிருக்கா உங்க பையன்? 10th பாஸ் பண்ணிருக்கானா? 10th சர்டிபிகேட் இருக்கா உங்கட்ட?
இருக்கியா? அம்மா சொல்லுங்கம்மா. இப்போ இவர் எதுக்கு இங்க வந்தார் தெரியுமா? சொல்லுங்க மேடம். அவருக்கு அவர் பொண்டாட்டி வேணுமா? இப்போ என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி தான், அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அந்த பொண்ணுக்கு வந்து அவரோட சந்தோஷமா இருக்க முடியல. அதனால நீங்க சொன்னீங்களாம், அவ தான் இல்லையா நான் இருக்கேன்னு சொன்னீங்களாம். அதை சொல்லிதான் அவர் வந்து இங்க உட்கார்ந்தார். எல்லாருமே இருந்தாங்க மேடம், அன்னைக்கு எல்லாருமே அன்னைக்கு இருந்தாங்க. யார் இருந்தாங்க? சித்தப்பா இருந்தாரு, மாமா இருந்தாரு, மச்சான் இருந்ததும் கூட அவ்வளவுதான் இருந்தேன். அவங்க எல்லாரும் இருக்கும்போது தானே பேசியிருக்காங்க, கோவத்துல சொல்லியிருப்பாங்க. புரியுதா? அவங்க யாரு இல்லாம சொன்னாதான் அது தப்பு. வேற ஏதோ சொன்னீங்க, உங்ககிட்ட தப்பா நடந்து உன்ன ரேப் பண்ண பார்த்தாங்கன்னு. ரேப் பண்ணலாம் மேடம், உள்ள வேலைக்கு போயிட்டா. சின்னவன் உள்ள படுத்துருந்தான், இவன் கொண்டு போயிட்டு சின்ன பெரியவனை கொண்டு போயிட்டு பாலவெளியில விட்டேன். ஒரு 12 மணிக்கு நான் வீட்டு இருந்தேன். இவங்க உள்ள வெளியில குளிச்சுட்டு வந்துட்டு போடோ கட்டு வந்து ஒரு மாதிரி சையா பேசினாங்க. அதனால தான் எந்த வெளியே வந்தேன். அதில் 6:30 இவங்க வீட்டுக்கு வந்தப்போ தான் நான் வந்தேன். ஒரு நிமிஷம் அந்த அம்மா பார்த்துப்பாங்க. புரிஞ்சுதாம்மா உங்களுக்கு என்ன சொல்றான்னு? ஊரு புறா கடன் வாங்கிட்டான். இங்க வந்து உட்கார வச்சு அவமானப்படுத்துறதுக்கு இதுதான் வழி. பாழடிச்சிட்டீங்களே, அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு வய தெரியறது. ஏமா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையம்மா. கிடையாது. நீங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி இதெல்லாம் லாய்க்கே படாது. குழந்தை வேணும், குழந்தை வேணும். ஒரு வாட்டி அடிக்க வந்தா அவங்க அப்பா தான் மடக்கி விட்டாரு. எனக்கு எதுக்கு ஆதார் கார்டு? ஓட்டு ஐடி வரல அதனால படிப்பு முடிச்சு வீடு வாங்கி லைஃப்ல செட்டில் ஆகுறது வரை அவங்க கூட போகாது. நான் இப்பயும் வர மாட்டேன் மேடம், நான் இப்பயும் போற மாதிரி இல்ல. செட்டில் ஆகட்டும். நான் சொல்றேன், நாங்க நகை முக்கியம் கேக்குறிய அப்படின்னு. ஒரு நிமிஷம், நீங்க வேலைக்கு போறீங்களா? நீங்களும் வேலைக்கு போறீங்களா? சரி, இப்போ நீ உங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அவங்க வீட்டுல கொடுத்த அத்தனை பொருளும் அவங்களுக்கு திரும்ப போனோம்.
மூணு சவரம் நகை கொடுத்தாங்க மேடம். பேசக்கூடாது. யார் மூணு சவரம்? ஆமாம், பேசாமல் இருக்கம்மா. விசாரிக்காம கொண்டு போய் கொடுத்துட்டேன். பொண்ணு வாழ்க்கையை நாஸ்தி பண்ணிட்டீங்க. ஏ, படிக்க சொல், படிக்கிறத வயசில் படிக்க வேண்டியதானே? நான் தான் மேடம் தப்பு பண்ணிட்டேன், அவள் படிக்கிறேன்னு தான் சொன்னான். கையில் ரெண்டு குழந்தை வேற இதில். முதல்ல டிவோர்ஸ் வாங்குங்க. உங்க நகை, உங்க நட்டு, உங்க எல்லாமே திரும்ப வர. எப்போ வந்தாலும் நான் கோர்ட்ல பாத்துட்டேன். அங்க புக்கை வச்சு 18,000 வாங்கி சாப்பிட்டாரு. அங்க இருந்து சரியா சாப்பாடு போட மாட்டாருன்னு சொல்லிட்டு இவரு காசு வச்சு வாங்குறதுக்கு எங்க இருக்காங்க அட்ரஸ், நாங்க போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். அட்ரஸ் தெரியாம தான் நாங்க அலையிறோம். காசு இன்னும் திருப்பி தரல மேடம். அது வந்து போன மாசத்துக்கு முந்தின மாசமே அவங்க வந்து வீட்டுல வந்து கேட்டாங்க. இனிமே டைம் வேணும், 3 மாசம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு தெரியாது, இவரு அங்க போய் அவங்க வண்டி போனோம், அவங்க நகை போனோம். வண்டி அங்கதான் மேடம் இருக்கு, வண்டி அவங்க கிட்ட தான் இருக்கு. அது 10,000 காசு சொன்னாங்க. 10,000 காசு கொடுக்கணும். 14,000 மொத்தம் வாங்கிருக்கு. அதனால அது ஒண்ணுமே இல்லையே மேடம். அப்ப கூட அதுதான் வண்டியில கடன் இருக்கா? இல்ல 10,000 கொடுக்கணும். மேடம் எத்தனை? ஒரு நிமிஷம். நீங்க சொல்றீங்க, அப்ப நான் சொல்றேன். அப்ப இத்தனை வருஷம் உன் பொண்ணு 4 வருஷமே கூட அந்த லாப் சோர் பண்ண பாதி நான் சொல்றேன். வேலைக்கு போனா சம்பாதிச்சு 10 ரூபா கொடுக்க மாட்டானா, சோறு போட மாட்டானா? ஆனா வந்து பொண்டாட்டி மட்டும் வேணுமா? இந்த பசங்களை கூட பசங்க அறிவு கட்டத்தரமா பண்ணுது. இந்த பசங்க கூட நிக்கிற இந்த பெத்தவங்க இருக்காங்கல்ல, இவங்கதான் துரோகிங்க, மகா பாவிங்க. பச்சை பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுக்கிறது, வயறு எரியறது. எனக்கு பார்த்தா அந்த பிள்ளைய பார்த்த வயறு எரியுது. இந்த பையனுக்கு எத்தனை வயசு கல்யாணம் பண்ணும்போது? 21 மேடம். இந்த பொண்ணுக்கு 17 வயசு மேடம் கல்யாணம். ம், உன் தங்கச்சி என்ன பண்ணுறா? உன் தங்கச்சி என்ன பண்ணுறா? இப்போதான் மேடம் கல்யாணம் பண்ணி. என்ன பண்ணா? என்ன படிச்சிருக்கா? 10th ப்ளஸ் 1 முடிச்சுட்டு நிப்பாட்டம் மேடம். என்ன வயசு இப்போ? 17 தான் மேடம் ஆகுது. இதை பாருங்க, கவர்மெண்ட் படிச்சு படிச்சு சொல்லுது. எவ்வளவோ விழிப்புணர்ச்சிக்காக சொல்றாங்க, எவ்வளோ சொல்லியும் கேட்கலன்னா எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி பொம்பளை பசங்களோட வாழ்க்கையை தயவு செஞ்சு கெடுக்காதீங்க. அந்த பசங்க திருந்தி நல்லபடியா அந்த பையன் வாழ்க்கை கெட்டு போறதுக்கு காரணமே இவங்க அப்பா அம்மா தான். அவங்க அப்பா அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கணும், நல்லா படி இல்லையா, வேலைக்கு போ, சுத்த பத்தமா இரு, நல்ல பழக்க வழக்கங்கள் வச்சுக்கோ. அப்புறம் உனக்கு 25 வயசுக்கு அப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு அவங்க சொல்லியிருக்கணும். பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சிருக்கணும். பண்ணுறதெல்லாம் தப்பு, பசங்களை சொல்லி பிரயோஜனமே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் பெற்றவங்க தான், ஸ்பெஷலி அம்மாக்கள். இந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போனதுக்கு நீங்களும் காரணம். தயவு செஞ்சு இந்த மாதிரி பசங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க. அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு வயறு எரியுது, எங்கேந்தெல்லாமோ கோவம் வருது எனக்கு. பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னும் அந்த பொண்ணுக்கு என்ன வாழ்க்கையோ, பாவம். அதை எப்படி போய் கொடுத்துருக்கீங்களோ. இந்த பையன் கெட்டு போயிருக்கான்னா அதுக்கு காரணம் அவனுக்கு வளர்ப்பு சரி. அதே மீறி கெட்டு போகிறது பசங்க இருக்காங்க, அது சந்தர்ப்ப சூழ்நிலை. ஆனால் நம்ம கடமையை நம்ம சரியாக செய்யணும் இல்லையா? தயவு செஞ்சு வரதட்சணை வாங்காதீங்க, வரதட்சணை கொடுக்காதீங்க. இது இந்த அந்த அது ஒரு பெரிய சோஷியல் ஈவில். அதனால தான் பெண்களை வந்து, பெண் குழந்தைகளை வயத்திலேயே அழிக்கிறாங்க. ஒரு பெண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடியே வயத்துக்குள்ளேயே கொலை பண்ணுறதுக்கு காரணம் இந்த வரதட்சணை கொடுமை தான். இதை என்கரேஜ் பண்ணாதீங்க ப்ளீஸ். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.